இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழ் விடாக. இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேச போறோம் என்றால், இந்த அத்தியாவசியம் ஆடம்பரம் என்கிற ஒரு விடயம் தான் இன்று நாங்கள் பேச பொருளாக எடுத்திருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டம் என்பது பொருளாதாரமே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற காலத்தில் நம்மவர்கள் செய்கின்ற ஒரு சிலருடைய செயல்கள் வந்து என்ன சொல்வது, முகம் சுளிக்க வைக்கக்கூடிய செயல்களாக அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்களாக இருக்கிறது. அத்தியாவசியம் என்பது எமது அடிப்படையான விடயங்களை நாங்கள் முன்னைய காலத்திலிருந்து படித்திருக்கிறோம். அதாவது உணவு உடை உறையில் என்பது நாங்கள் அத்தியாவசியமாக அன்றைய காலத்திலிருந்து ஒரு என்ன சொல்வது அதுக்கேற்ற ஒரு பேசு பொருளாக வைத்திருக்கிறோம். உணவு உடை உறையில், அதாவது ஒரு மனிதன் வந்து தான் உறங்குவதற்காக தான் தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு உறையில், அதாவது பாதுகாப்பான ஒரு வீடு வசதி, அதாவது வீடோ அது ஒரு கூடாரமோ என்னவோ ஒரு பாதுகாப்பாக அவன் தங்குவதற்கான ஒரு இடம் வேண்டும். உறையுள் என்கின்ற விடயத்துக்குள் அது பெறும். உடை என்கின்ற பொழுது மனிதன் தன்னை தானே வந்து பாதுகாப்பதற்காகவும் சுத்தமாக இருப்பதற்காகவும் அதே போன்று உடல் ரீதியான என்ன சொல்வது கேடுகளிலிருந்து தப்புவதற்காகவும் இந்த விடயம் இருக்கிறது. அடுத்து உணவு, தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் பசிக்காகவும் இந்த விடயங்களிலே வந்து உணவு முக்கியத்துவம். அதே போன்று உடை என்பது சொன்னது போன்றுதான் மனிதன் தன்னுடைய மானத்தை காப்பதற்கும் அதே போன்று பல விதங்களிலே தன்னை பாதுகாப்பதற்கும் நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்கும் ஆடை வந்து ஒரு உதவி செய்கின்ற விடயமாக இருக்கிறது. ஆனால் நாம் இன்றைய காலகட்டத்தில் வாழ்கின்ற வாழ்விகளை பார்க்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் தாண்டி இன்று பலருடைய அத்தியாவசிய செலவுகளாக இருப்பது இந்த செல்லிட தொலைபேசிகளுக்கு வந்து பேக்கேஜ் போடுவது, கார்ட் ஏற்றுவது, அல்லது செல்லிட தொலைபேசிகளில் வந்து இணைய ஆன்லைன் சமூக வலைத்தளங்களை பார்வையிடுவதுதான் இன்று ஆடம்பர செலவுகளுக்குள் நாங்கள் அதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் அதை அத்தியாவசியமான செலவுகளாக பார்க்கிறார்கள். இங்கே செல்லிட தொலைபேசியை பாவிப்பதோ அல்லது செல்லிட தொலைபேசிகள் இல்லாமல் இருக்கவோ நாங்கள் முடியாது. அது எல்லோருக்குமே தெரிந்தபடியும் செல்லிட தொலைபேசி கட்டாயம் தேவை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. இன்றைய ஏனென்றால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வாக செல்லிட தொலைபேசிகள் உதவுகிறது. ஒருவரை தூர இடத்தில் இருக்கின்ற ஒருவரை நாங்கள் கதைத்து பேசக்கூடியதாக இருக்கிறது, அல்லது ஒருவருக்கு பிரச்சனை என்றால் உடனடியாக உதவி செய்ய முடியக்கூடியதாக இருக்கிறது, சமூக வலைத்தளங்கள் ஊடாக ஒரு பிரச்சனை என்றால் பலரை ஒன்று கூட்டக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் வந்து இந்த செல்லிட தொலைபேசிகள் வந்து எங்களுக்கு அத்தியாவசியமாக எங்களுடைய கையிலே வந்து ஒரு தேவையான பொருளாக இருந்தாலும் அதை நாங்கள் அதற்கு அடிமையாக தினம் தான் நீங்க தவறு என்று சொல்ல வருகிறோம். அதற்குள்ளேயே இந்த நேரமும் 24 மணித்தியாலமும் செல்லிட தொலைபேசியே தேவையங்கிற ஒரு சரணாகதி அடைந்த நிலையைத்தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை என்றால் உயிர் இல்லை என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். அவ்வளவு தூரத்துக்கு செல்லிட தொலைபேசி அவர்களை கட்டுப்போட்டு வைத்திருக்கிறது, ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையிலேயே கவலைப்பட வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் இந்த செல்லிட தொலைபேசிகளுக்கு செலவழிக்கின்ற பணம் காசு என்பதே பலருக்கு வந்து அத்தியாவசிய தேவைக்கப்பால் ஆடம்பர செலவாக அதிகமாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலரை பார்த்தால் நாங்கள் கதைப்பதற்கு தானே செல்லிட தொலைபேசி அல்லது இணையங்களை பார்வையிடுவதற்கு ஓரளவு போதுமான ஒரு செயல்திறன் இருந்த ஒரு செயல்திறன் உள்ள ஒரு தொலைபேசி போதும். ஆனால் நம்மவர்கள் வேண்டுகின்ற தொலைபேசிகளுடைய ரகங்களை பார்க்கின்ற பொழுது சாப்பிடக்கூட குடும்பத்தை அந்த குடும்பத்திலே வந்து அவர்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கும். ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் ஆடம்பரமான மோட்டார் சைக்கிள்கள், ஆடம்பரமான செல்லிட தொலைபேசிகள், ஆடம்பரமான உடுப்புடவைகள், அதாவது முடன் உடுப்புடவைகள், அதெல்லாம் விலையெல்லாம் மிக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு உடுப்பை அவர்கள் அணிந்திருந்தாலே அதே வந்து ஒரு 15,000-20,000 பெறுமதியாக இருக்கும். ஆனால் வீட்டிலே வந்து பெரும் கஷ்டம், கடினம், சாப்பிட வறுமை என்கிற நிலை இருக்கும். காரணம் இவர்களுக்கு பெற்றோர் என்ன செய்கிறார்கள், பிள்ளைகள் கேட்டதை வேண்டிக் கொடுக்க வேண்டும், அல்லது பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுக்காவிட்டால் பிள்ளைகள் வீட்டிலே அவர்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள் என்கிற சில விடயங்களுக்காக பிள்ளைகளுக்கு வந்து அவர்கள் சொகுசு வாழ்க்கையை பழக்கிவிட்டார்கள். தாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கஞ்சியோ கூட குடித்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மகனோ மகளோ கேட்கின்ற விடயங்களை நாங்கள் வேண்டிக் கொடுத்து விட வேண்டும், அது கௌரவ பிரச்சனை என்று பார்க்கிறார்கள். உண்மையிலே கௌரவம் எது? நாம் சொந்த உழைப்பிலே நாங்கள் சொந்தமாக உழைத்து சொந்தமாக சாப்பிடுவதுதான் கௌரவம். அதை விடுத்து மற்றவர்களுடைய காசை சுரண்டி அல்லது மற்றவருடைய காசிலே வந்து அதை நாங்கள் வேண்டி அல்லது கடன்பட்டு இவ்வாறு வாழ்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். பலரும் என்று கடன்களிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் இந்த ஆடம்பர வாழ்விகளை நோக்கி நாங்கள் நகர்வதனால் ஆடம்பர பொருட்களை வேண்டுகின்ற பொழுது நிறைய பணம் எங்களுக்கு தேவைப்படுவதனால் நாங்கள் கடன்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த கடனை நாங்கள் சரியாக கட்டினாலும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் வந்து சரியாக கடன்களை கட்டாதனால் அந்த பொருட்கள் லீசிங் எடுத்த பொருட்களை சிலவழியில் வந்து பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது என்ன ஒரு காரணம் என்றால் இந்த மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக நாங்களும் அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணப்போக்குத்தான் இந்த ஆடம்பர வாழ்வியலுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு 5,000 ரூபாயிலே புடவை எடுத்து விட்டார் என்றால் இவர் என்ன புடவை 5,000 எடுப்பது, நான் பார் எடுக்கிறேன் என்று அவர்கள் இன்னொரு 5,000 போட்டு 10,000 எடுப்பதற்காக முனைவார்கள். இதிலே வந்து வீட்டிலே வந்து பிரச்சனைகள், வருமானத்துக்கு மீறி செலவுகள் வருகின்றது. வருமானத்தை மீறி செலவுகள் வருகின்ற பொழுது அது ஆடம்பரத்தை அத்தியாவசியத்தை தவிர்த்து ஆடம்பரமாக வருகின்ற பொழுது
மீண்டும் இவர்கள் தான் அவதிப்பட போகிறார்கள். மீண்டும் அந்த தேவையான காசை எங்கேயாவது பெற்றிருப்பார்கள். மீண்டும் அதை கொடுக்கின்ற பொழுது மாதாந்த செலவினத்தை அது உதைக்கும். ஆகவே அவர்களுக்கு கெட்ட பேரும் உருவாகும். கடனை வேண்டிப்பட்டு திறவில்லை திறவில்லை என்று சிலர் அவர்களை திட்டி தீர்த்து கொண்டு திரிவார்கள். அவள் இதெல்லாவற்றையும் நாங்கள் புரிந்து எங்களுடைய அந்த விரலுக்கேற்ற வீக்கம் என்பது போன்று எங்களுடைய வருமானம் என்ன, அந்த வருமானத்துக்குள் நாங்கள் இதை சமாளிக்கலாமா, எங்களுடைய வருமானத்தை இந்த பிள்ளைகளுக்குரிய பொருட்கள் அதாவது அத்தியாவசியமாக பிள்ளைகள் படிக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் செய்யலாம், அவர்களுக்கான உணவு தேவை, அவர்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கான ஆரோக்கியமான உணவுகளை வேண்டி கொடுக்கலாம், அதை விடுத்து ஆடம்பரமாக நாங்கள் வாழ நினைப்பது என்பது பலருக்கும் வந்து என்ன சொல்வது என்று அது தேவையானதாக இருந்தாலும் உண்மையிலேயே அது வந்து நாங்கள் யோசிக்கின்ற பொழுது இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் இந்த ஆடம்பரம் என்பது தேவையற்ற ஒன்று. பலரும் வந்து இன்று வைத்திருக்கின்ற ஒவ்வொரு செல்லிட தொலைபேசிகளுடைய பெறுமதி, மோட்டார் சைக்கிளுடைய பெறுமதி வீட்டினுடைய நிலையை விட மிக கூடுதலாக இருக்கும். அவர்கள் கொட்டில்களில் தான் இருப்பார்கள், ஆனால் பிள்ளைகள் இவ்வாறான நிலையிலே வந்து வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள். அதை பெற்றோர்களும் அதற்கு சிலர் உதவியாக இருப்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயம். முடிந்தவரை ஒரு வீடை சிறப்பாக அதை திருத்தி கட்டி அந்த இருக்கின்றவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை கொண்டு வருவதில்லை. வீடு கூரையும் இதுவுமாக இருக்கும், ஆனால் இதற்கு மட்டும் காசு அங்கேருந்து வருகிறது என்கிற ஒரு கேள்வியை அது உருவாக்குகிறது. அது முடிந்தவரை நாங்கள் ஆடம்பரங்களை தவிர்த்து நல்ல நல்ல விடயங்களுக்காக எங்களுடைய செலவுகளை நாங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக இன்று உணவு முறைகள் பலரை பார்த்தால் வீடுகளிலே அம்மா சமைத்து காவல் இருப்பா, சமைச்சு போட்டு காவல் இருப்பா, பிள்ளைக்கு ஆரோக்கியமான உணவை அன்பாக சமைத்து வைத்திருப்பா, பிள்ளைகள் எல்லாம் என்ன காசு வீட்டிலே வந்து கொடுக்கின்ற காசுகளை சேர்த்து வச்சு அல்லது பாக்கெட் மணி என்று சொல்லுகின்ற காசுகளை எல்லாம் சேர்த்து வச்சு பிள்ளைகள் கடைகளிலே நாவுக்கு ருசியாக உண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது உடம்புக்கு கேடான உணவுகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. அது உடலுக்கு ஏன் கேடு, அங்கே செய்கின்ற உணவு முறைகளை நாங்கள் பார்த்திருப்போமா? இல்லை, ஒரு சில கடைகளிலே வந்து எல்லா கடைகளையும் சொல்லவில்லை, ஒரு சில கடைகளிலே ஆரோக்கியமான உணவுகள் பெறுவது கடினம். ஏனென்றால் பாவி தண்ணிகளை மீண்டும் மீண்டும் பாவிப்பார்கள், இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைத்த மாவைகளை எடுத்து பாவிப்பார்கள். அவங்க ஆரோக்கியம் என்பது கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் அம்மா அப்படி இல்லை, உடனடியாக சமைத்து உடனடியாக உங்களுக்காக அன்பாக ஆரோக்கியமாக பகிர்கின்ற உணவுகள் நிறையவே பல இடங்களில் இருக்கிறது. அதை விடுத்து நாங்கள் ருசிக்காக உணவுகளை உண்ணுகின்ற பொழுது நோய்க்காக ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இங்கே ஆடம்பரம் தான் பெரிதாக அதிலே பார்க்கப்படுகிறது. அதே போல ஒரு சிறிதாக ஒரு பிறந்த நாள் வருகின்ற பொழுது ஹீ பர்த்தியாகவும் இருக்காது, ஒரு முக்கியமான பர்த்தியாகவும் இருக்காது, ஒரு வருஷத்தில் வருகின்ற ஒரு பர்த்டேக்காக பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து பெரிய ஒரு கொண்டாட்டம் பாட்டி என்று சொல்லிதான் நடக்கும். இதெல்லாம் அத்தியாவசியமான செலவாக நாங்கள் கருத முடியாது, இதெல்லாம் ஆடம்பரம். அவை மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதான் இங்கே அவருடைய, இவர்கள் செய்கிறார்கள் நாங்கள் செய்தால் என்ன அந்த ஈகோ பிரச்சனை தான் இன்றைய இந்த அத்தியாவசியமான செலவுகளை தவித்து ஆடம்பர வாழ்வியலுக்கு கொண்டு செல்கிறது. அதுவும் நேர்மையாக நாங்கள் எங்களுடைய காசுகளிலே அல்லது எங்களுடைய பணத்திலே நாங்கள் உழைத்ததிலே வந்து செய்தாலும் பரவாயில்லை, இது சொத்து பத்துக்களிலே கை வைத்து அதிலிருந்து எடுத்த செய்கின்ற செயல்கள் அல்லது மற்றவர்கள் கடன்பட்டு செய்கின்ற செயல்கள் அல்லது வங்கிகளில் லோன் எடுத்து செய்கின்ற செயல்கள் இவையெல்லாம் என்னவென்று சொல்வதென்று எங்களுக்கே புரியவில்லை. அவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய வாழ்க்கை வாழ்வியல் அமைந்து கொண்டிருக்கிறது இல்லையா? நிச்சயமாக அண்ணா, நீங்கள் கூறியது போல வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆடம்பரம் அவசியமா என்று நாங்கள் பார்க்கின்ற போது அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் ஆரோக்கியமான வாழ்வாழ்வதற்கு எங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றினாலே போதுமே தவிர ஆடம்பர செலவுகள் இருந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக வாழ முடியும் என்று எண்ணுவது ஒரு தவறான கருத்து என்று தான் கூற வேண்டும். ஏன்னு சொன்னால் இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது பல விழாக்கள் நடக்கும், திருமண நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது பிறந்த நாள் நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது ஒரு பூ புனித நீராட்டு விழாவாக இருக்கட்டும், ஒவ்வொருடைய எண்ணப்பாங்கும் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அருகில் இருக்கின்ற வீட்டுக்காரர் ஒரு நிகழ்வை வந்து அழகாக செய்துவிட்டால் அவர்களை விட மேன்மையாக நான் அந்த விழாக்களை கொண்டாட வேண்டும். அவர்கள் ஒரு குறித்த நகைகளை வந்து குறித்த ஒரு குறிப்பிட்ட அளவில் போட்டிருந்தால் அதை விட அதிகளவாக என்னுடைய மகளுக்கு நான் போட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நினைப்பார்கள். சில சமயங்களில் அவர்கள் நினைப்பது தவறற்ற செயலாக இருக்கலாம், அவர்களிடம் அதிகளவான பணம் இருக்கலாம், அந்த சமயத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் சிலர் என்று என்ன செய்கிறார்கள், திருமணத்தை நான் இவ்வாறு சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இடத்திலும் கடன் பெறுகிறார்கள். கடன் பெற்று ஒவ்வொரு இடமாக கடன் பெற்று அந்த திருமண நிகழ்வை நடத்தி முடித்து விடுவார்கள். திருமணம் நடந்த பிற்பாடு என்ன நடைபெறுகின்றது என்று சொல்லி பார்த்தோமானால் கணவனும் மனைவியும் உழைத்து 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 அந்த கடனை கட்டி கொண்டிருப்பார்களே தவிர தங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதை வந்து விரும்ப மாட்டார்கள். என்று சொன்னால் கடன்காரர் எப்பொழுதுமே வந்து காசு கட்டு கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு கடனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குமே தவிர தங்களுடைய வாழ்க்கைக்காக செலவு செய்வதையே குறைத்து விடுவார். இதற்கு பிரதான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தால் இந்த இவர்கள் நிகழ்வுகளில் செலவழித்த அந்த பணம்.
ஒரு திருமணம் என்று பார்க்கின்ற போது கணவன் மனைவி இருவருமே வந்து இவர் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்கலாம் அல்லது காதலித்த திருமணமாக இருக்கலாம், எந்த வகை திருமணமாக இருந்தாலும் ஆடம்பரமாக செலவு செய்ய நாங்கள் ஆரம்பித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாழாக்கி கொண்டிருக்கின்றோம். அளவுக்கேற்ற வகையில் நாங்கள் செலவழித்து அந்த தேவையான பணத்தை மட்டும் செலவழித்து விட்டு மீதி பணத்தை நாங்கள் சேமித்து வைக்கின்ற போது அது எங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்ல விடயங்களில் எங்களுக்கு உதவுவதாக இருக்கும். திருமண நிகழ்வு மட்டுமல்ல, இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது பிறந்தநாள் விழாக்களை வருடத்திற்கு வருடம் அவ்வளவு அதிகளவான செலவுகளை செலவழித்து செய்கின்றதை நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இவ்வாறான செலவுகள் ஆடம்பர செலவுகளாக இருக்கின்றது. நாங்கள் தேவைக்கேற்ற பணத்தை எடுத்துக் கொள்ளலாம், தேவையற்ற பணங்கள் அதாவது தேவைக்கு மீறி நாங்கள் பணத்தை செலவழிப்பதை வந்து நாங்கள் முடிந்த வரைக்கும் குறைத்துக் கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு வீடு அல்லது ஏதாவது ஒரு கட்டிடம் நாங்கள் கட்டுவதற்கு விரும்பிவிட்டோம். நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய பணத்துக்கேற்ப கட்டிடங்களை கட்டவோ அல்லது வீட்டை கட்டவோ விரும்புவதில்லை. என்ன அவ்வாறு டிசைன் பண்ண வேண்டும் அல்லது இந்த வீடு இவ்வாறு அமைந்திருக்க வேண்டும், நான்கு அறைகளை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய கற்பனை வளத்தின் ஊடாக நாங்கள் அதிகமாக எல்லாம் சிந்தித்து நாங்கள் இந்த வீட்டை அப்படித்தான் கட்ட வேண்டும் என்று சொல்லி அடம்பிடித்து எவ்வாறாயினும் கடன்களை பெற்று கட்டிவிடுகின்றோம். ஆனால் வீடு என்பது எதற்கு, நாங்கள் வசிப்பதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு அழகான வீடு எங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திப்பதில்லை. நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் எங்களுக்கு இவ்வாறு தான் வீடு வேண்டும் என்று சொல்லி ஒரு வீட்டை கட்டி சில சமயங்களில் இந்த வீட்டின் ஒரு பகுதி பயன்படுத்தாமலே இருக்கும் என்று சொன்னால் தங்களுடைய விருப்பத்துக்காக அந்த வீட்டை கட்டுவார்கள் என்று சொல்லி சொல்லலாம். இவ்வாறு வந்து தேவையற்ற விதங்களில் வந்து பணங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீடு எதற்கு தேவை, மக்கள் அதாவது வந்து குடும்பத்தில் மற்றவர்கள் வசிப்பதற்கு, அது எங்களுக்கு ஏற்ற வகையில் அந்த வீடு அமைந்திருந்தால் போதும் என்பதை வந்து நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். வீடை கட்டுவார்கள், பின்னர் வந்து அதற்கான மின்சார பணங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அதிகளவான அந்த பல்ப் எல்லாம் போட்டிருப்பார்கள். என்ன செய்வார்கள் சொன்னால் இந்த மின்சாரம் அதிகளவாக அந்த இடத்தில் செலவழிக்கப்படும். அதையெல்லாம் அவர்கள் சில சிந்திக்க மாட்டார்கள். என்ன நினைப்பார்கள், தன்னுடைய வீடு இவ்வாறு அழகாக இருந்தால் சரி, கடன் பெற்று என்றாலும் நான் அந்த பணத்தை கட்டுவேன் என்று சொல்லி கடன்பட்டு இறுதியில் இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற விடயம் கடன் அதிகரிப்பதனால் வந்து தற்கொலைக்கு கூட செல்லக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. இவ்வாறு நாங்கள் ஆடம்பர செலவுகளை செய்வதற்காக முற்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே அழித்துக் கொண்டிருக்கின்றோம். தொலைபேசி என்று பார்க்கின்ற போது இன்றைய இளைஞர்கள் என்ன செய்வார்கள், இந்த குறித்த ஒரு ரக தொலைபேசியை தங்களுடைய மனதில் வைத்திருப்பார்கள். அந்த தொலைபேசி தான் எனக்கு வேண்டும். ஆனால் தொலைபேசி எதற்கு, தொலைபேசி எங்களுக்கு தேவையானவர்களுக்கு நாங்கள் அழைப்பு எடுத்து எங்களுக்கு தேவையான விடயங்களுக்கு பயன்படுத்துவதற்கு. ஆனால் இந்த வகை தொலைபேசி தான் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இன்றைய காலங்களில் சிந்தித்துக் கொண்டிருப்பதெல்லாம் ஆடம்பர செலவுக்கு செல்கின்றது. இந்த ஆடம்பர செலவுகளினால் வந்து பலர் பாதிக்கப்படுகிறார்கள். சில சமயங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், அவர்களும் மற்றவர்களைப் போல் வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களை வருத்தி தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவற்றை செய்து கொடுக்கிறார்கள் என்பதை வந்து அந்த பிள்ளைகள் நினைப்பதில்லை. சில சமயங்களில் பெற்றோர்கள் உணவருந்தாமல் இருந்து பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கின்ற நிலை கூட இன்றைய காலத்தில் இருக்கின்றது. ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள், வீட்டில் சில சமயங்களில் அவ்வாறு பெற்றோர் சமைத்து வைத்திருந்தால் கூட இல்லை, எனக்கு பிடித்த உணவு வேண்டும், இன்றைய நாளில் இந்த உணவு தான் நான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அடம்பிடித்து அதனை சாப்பிடுகின்ற நிலை இருக்கிறது. ஆனால் தங்களுடைய குடும்ப நிலைமை, தங்களுடைய பெற்றோர்களுடைய நிலைமை, தாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை வந்து சிந்திக்க மறந்து விடுகிறார்கள். சேமிப்பு பழக்கங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வரவங்களும் அந்த சேமிப்பு எங்களுக்கு எப்பொழுதுமே வந்து உதவுவதாக இருக்கும். செலவுகளை நாங்கள் கண்காணிக்க வேண்டும். என்னென்ன செலவு செய்கின்றோம், அதில் எது ஆடம்பர செலவு எது அத்தியாவசியமான செலவு என்பதை நாங்கள் பிரித்தறிய பழக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு பிரித்தறிவதன் மூலம் வந்து அத்தியாவசிய செலவுகளுக்கு நாங்கள் பணங்களை செலவழிக்கலாம். அதே சமயம் ஆடம்பர செலவுகளுக்கு முடிந்த வரைக்கும் நாங்கள் படிப்படியாக அந்த செலவுகளை குறைத்துக் கொண்டு வரலாம். சில சமயங்களில் எங்களுக்கே தெரியாமல் இருக்கும், நாங்கள் எவற்றுக்கு பணம் செலவழிக்கின்றோம், இது தேவையான விடயமா இது தேவையற்ற விடயமா என்று சொல்லி நாங்களே சிந்திப்பதில்லை. எங்களுடைய அந்த வேலை முடிந்தால் சரி, குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து குறிப்பிட்ட தேவையை நிறைவேற்றி விடுவோம் என்று நினைப்போமே தவிர இது ஆடம்பர செலவா அத்தியாவசிய செலவா என்பதை நாங்கள் சிந்திப்பதே இல்லை. ஆகவே ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் எத்தகைய செலவுகளை செய்கின்றோம், இவை தேவையான செலவா தேவையற்ற செலவா என்பதை பிரித்தறிந்து அந்த ஆடம்பர செலவுக்கு நாங்கள் செலவழிக்கின்ற பணத்தை சேமிப்பது எங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் உதவுவதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் வந்து நாங்கள் பணத்தை சேமித்து ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல விடயத்தை அடைந்து கொள்கின்ற போது அது நாங்கள் எங்களால் சேமிக்கப்பட்ட பணம் என்று சொல்லி நாங்கள் பெருந்தன்மையுடன் நாங்கள் சந்தோஷப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இந்த வெளியில் உணவு உண்ண போகின்ற போதெல்லாம் நாங்கள் பணத்தை சில சமயங்களில் சிந்திப்பதே இல்லை. நாங்கள் விதமான உணவை உண்ண வேண்டும், எங்களுக்கு பிடித்த இந்த உணவை உண்ண வேண்டும் என்று சொல்லி வீட்டில் பணம் வாங்கி கொண்டு போய் வெளியில் உண்டுவிட்டு வந்து விடுகின்றோம். ஆனால்
சில சமயங்களில் நாங்கள் வெளியில் சந்தோஷமாக நண்பர்களுடன் சாப்பிட்டு விட்டு வந்துவிடுவோம். ஆனால் வீட்டில் சாப்பிடுவதற்கு கூட பணம் இல்லாமல் இருக்கிற நிலை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் ஆடம்பர செலவுகளை முடிந்த வரைக்குமே குறைக்க வேண்டும், திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும். என்னென்ன என்னென்ன தேவைகளுக்கு நான் இந்த பணத்தை செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட வேண்டும். என்னுடைய வரவு என்ன, செலவு என்ன, நான் எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கின்றேன், எவ்வளவு பணத்தை செலவு செய்கின்றேன், என்னுடைய சேமிப்பு என்ன என்று சொல்லி ஒரு திட்டமிட்ட வாழ்க்கைக்குள் நாங்கள் வாழ பழக வேண்டும். ஒரு இலக்கை வைத்திருக்க வேண்டும். என்னுடைய இந்த சம்பளத்தில் நான் இந்த வேலையை செய்வேன், அல்லது இந்த இவ்வளவு பணத்தை சேமித்து நான் இந்த வேலையை செய்வேன் என்று சொல்லி ஒரு திட்டமிடுதல் இருக்கின்ற போதுதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரியானதாக கொண்டு செல்ல முடிகின்றது. திட்டமிடாமல் நாங்கள் ஒரு செயற்பாடை செய்ய முற்படுவோமானால் அது எங்கு சென்று முடியும் என்று சொல்லி சில சமயங்களில் எங்களுக்கே தெரியாது. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட செயலில் ஆரம்பித்து இருக்கின்ற பணம் எல்லாம் செலவழித்து இடைநிறுத்தப்படுகின்ற செயற்பாடும் காணப்படுகின்றது. உதாரணமாக வீடு கட்டுவதற்கு ஒரு பெரிய வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லாமே திட்டமிட்டு ஆரம்பத்தில் எல்லாம் இருக்கின்ற பணத்தை கொண்டெல்லாம் வீடு கட்டத் தொடங்கி விடுவார்கள். ஆனால் இடையில் அவர்களிடம் பணம் இல்லாமல் போயிடும். என்ன செய்வார்கள்? அந்த வீடு அவ்வாறே இருக்கும், கட்டுப்பட்டு முடிக்காமல் இருக்கும். பிறகு என்ன செய்வார்கள்? பின்னர் தங்களிடம் இருக்கின்ற பணத்தை வைத்து ஏதோ சமாளிப்போம் என்று சொல்லி தாங்கள் நினைத்த போலவும் கட்ட மாட்டார்கள். தாங்கள் ஒரு அமைப்பாகவும் கட்ட மாட்டார்கள். ஏதோ கட்டி முடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வீட்டை கட்டுவார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லி பார்த்தால் நாங்கள் திட்டமிடாமல் செலவழிப்பது. திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் திட்டமிடுதல் இருப்பது அவசியமாக இருக்கின்றது. அத்தியாவசிய செலவுகளுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பணத்தொகை ஒதுக்குகின்ற அதே சமயம் என்னுடைய வாழ்க்கையில் எதிர்கால லட்சியம் என்ன, அது எவ்வாறு நான் என்னுடைய பாதையில் செல்ல போகின்றேன், எவ்வாறு விதமான செல்ல போகிறேன் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். திட்டமிடாமல் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கின்ற போது அது சரியான வகையில் முடியாது. அவ்வாறு தான் இந்த விடயமும். ஆடம்பர செலவு, அத்தியாவசிய செலவு என்ன என்பதை நாங்கள் திட்டமிட்டு அதற்கேற்ப செலவழிக்க பழகுவர்களாக இருக்க வேண்டும். சில சமயங்களில் நாங்கள் அதிகளவான பணத்தை செலவழித்து விட்டு கவலைப்படுவர்களாக கூட இருப்போம். தேவையற்ற விதத்தில் இந்த பணத்தை கொடுத்து விட்டேனே, அல்லது இந்த விடயத்திற்கு நான் செலவழித்து விட்டேனே என்று சொல்லியெல்லாம் கவலைப்படுகின்ற தன்மை கூட இருக்கும். ஆனால் அதற்கு முன்னராகவே நாங்கள் சிந்தித்து செயலாற்றுகின்ற போது அந்த செலவுகளை நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும். முடிந்த வரைக்குமே நாங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொண்டு அத்தியாவசிய செலவுகளுக்கான நாங்கள் பணத்தை செலவழிக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையும் அழகானதாக மாறும். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய சேமிப்பு பழக்கம் எப்பொழுதுமே எங்களை எதிர்காலத்தில் நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் இன்றும் அன்புடன் கலின் ஸ்டாஜியகுமார் மற்றும் குணம் துஷ்யந்தன். நன்றி.